நெறியற்ற முறையில் பரவி வரும் செயற்கை கருத்தரிப்பு மையங்கள். வாடகை தாய் தொடர்பான சான்றிதழ்களை பெறுவதற்கு தமிழ்நாட்டில் மாவட்ட மருத்துவ வாரியம் அமைக்க வேண்டும் என நீதிபதி தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் தகவலை தருவதற்காக எமது செய்தியாளர் ஜெயலாணி காத்திருக்கிறார். வணக்கம் ஜெயலாணி, விரிவான தகவல்களை பதிவு செய்யும். வணக்கம் ஸ்ரீதர். அதாவது நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த தம்பதியினர் வாடகை தாய் மூலமாக குழந்தைகள் பெற்றெடுப்பதற்காக அனுமதி கோரி அதற்கான சான்றிதழ் வழங்க அனுமதி கோரி உயர்நீதிமன்ற மதுரை மனுவானது தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனுவினை விசாரித்த நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்திருக்கின்றனர். அந்த உத்தரவில் கால சூழ்நிலை காரணமாக கடிதத்தல் மையங்கள் தற்பொழுது அதிகரித்து வருகிறது, நெறியற்ற முறையில் செயல்பட்டு வருகிறது என்பது போன்று அவர் தெரிவித்த வெளியிட்ட அந்த உத்தரவில் கருத்து தெரிவித்திருக்கிறார். இந்த வழக்கின் முழு பின்னணி குறித்து பார்த்தோமே ஆனால் நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த தம்பதியினர் வாடகை தாய் மூலியமாக குழந்தை பெற்றெடுப்பதற்காக கருத்தரித்த மையத்தினை அணுகியுள்ளனர். அந்த கருத்தரித்த மையத்தை சேர்ந்த மருத்துவர்கள் மருத்துவ வாரியத்திடம் உரிய சான்றிதழ் பெற்று வருமாறு அனுப்பியுள்ளனர். இதனால் மருத்துவ சான்றிதழ் தனக்கு வழங்க உத்தரவிட வேண்டும் என்று அவர் மதுரை கிளையில் மனுவானது தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விரிவாக விசாரித்த நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் தற்பொழுது பல்வேறு உத்தரவுகளை அவர் தாக்கல் செய்த மனுவில் பிறப்பித்திருக்கிறார். அவர் தெரிவித்த உத்தரவுகளில் குழந்தை பிறக்க முடியாமல் சதிக்கும் தம்பதிகளுக்கு நவீன விஞ்ஞானம் பல்வேறு விதமாக உதவுகிறது. ஆனால் கால சூழ்நிலை காரணமாக ஐவிஎஃப் மையங்கள் காளான்களை போன்று உருவெடுத்துள்ளது. அவை நெறியற்ற முறையில் பரவி வருகின்றன. இனப்பெருக்க தொழில்நுட்ப ஒழுங்குமுறை சட்டம் 2021 மற்றும் வாடகைத்தாய் ஒழுங்குமுறை சட்டம் 2021 ஆகிய சட்டங்கள் மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. வாடகைத்தாய் மூலம் குழந்தைகளை பெற்றெடுக்க உள்ள நடைமுறைகளை முறையாக பின்பற்ற வேண்டும். வாடகைத்தாய் மூலம் குழந்தைகளை பெறுவதற்காக விதிக்கப்பட்டுள்ள வயது வரம்பு உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகளை தம்பதியினர் பூர்த்தி செய்திருக்க வேண்டும். வணிக வாடகைத்தாய் முறை என்பது முற்றிலுமாக தடை செய்யப்பட்டுள்ளது என்பதாக அவர் தெரிவித்த உத்தரவில் தெரிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து அவர் தெரிவிக்கையில் வாடகைத்தாய் சட்டப்பிரிவு குறித்து உச்சநீதிமன்றத்தில் விவாதத்தில் இருந்த பொழுதே பல பிரபலமான தம்பதிகள் சூப்பர் பிரபலங்கள் வாடகைத்தாய் சட்டங்கள் மூலமாக அதன் சிக்கலான நடைமுறைகளில் குழந்தைகளை பெற்றெடுத்தனர். ஏனெனில் வாடகைத்தாய் சட்டம் பற்றி பின்பற்ற வேண்டிய நடைமுறைகளை பற்றியும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு முறையாக தெரியவில்லை. எனவே வாடகைத்தாய் சட்டத்தின்படி மத்திய மாநில அரசுகள் தேசிய வாடகைத்தாய் வாரியம் மற்றும் மாநில வாடகைத்தாய் வாரியங்களை சட்டம் இயற்றிய 90 நாட்களுக்குள் அமைத்திருக்க வேண்டும். ஆனால் தமிழ்நாட்டில் அத்தகைய வாரியம் செயல்படுகிறதா என்பதே தெரியவில்லை என்பது போல் தெரிவித்த நீதிபதி தமிழ்நாட்டில் மாவட்டம் வாரியாக மருத்துவ வாரியங்கள் அமைக்க வேண்டும். மேலும் வாடகைத்தாய் மூலம் குழந்தைகள் பிறக்க விரும்பும் தம்பதியினர்களின் வயது வரம்பு என்பது 23 இருந்து 50 வயதிற்காகவும் பெண்களுக்கு, ஆண்களுக்கு 26 இருந்து 50 வயதுக்குள்ளாக இருக்க வேண்டும் என்பதாக சட்டம் இருந்து அதனை முறையாக பின்பற்ற வேண்டும். அதே போல் வாடகைத்தாய் சட்டப்படி வாடகைத்தாய் தொடர்பான சான்றிதழ்களை பெறுவதற்காக மாவட்டம் வாரியாக வாரியங்கள் நியமிக்கப்பட வேண்டும். மேலும் மாவட்ட மருத்துவ வாரியங்கள் பற்றிய தகவல்கள் ஒவ்வொரு மருத்துவ வாரியங்களிலும் அலுவலகங்களிலும் தெரிவிக்கப்பட வேண்டும். அவைகளை மருத்துவர்கள் அனைவரும் உறுப்பினர்களும் மேற்கூறிய வாடகைத்தாய் சட்டங்களின் விதிமுறைகளை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக நன்கு அறிந்திருக்க வேண்டும். மேலும் வாடகைத்தாய் சான்றிதழ்கள் காணும் வகையில் அரசு உரிய நெறிமுறைகளை வகுக்க வேண்டும். மேலும் நீதித்துறை நடுவர்கள் தொடர்பாக உரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் உரிய உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்து வழக்கு விசாரணையை முடித்து வைத்திருக்கின்றனர். ஸ்ரீதர், தகவலுக்கு நன்றி. ஜெயலலிதா.